Hi students, how are you? I hope you all doing well. Okay students, are you finished with Farvak's previous lessons? Okay students, welcome back science class from third standard. In this video season we are going to learn chapter 18, A House Like This. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learned about this lesson. Okay, நம்ம இந்த லெசனில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேங்களா? எஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் ஹவுசஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஐ மீன் வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் ஹவுஸ், என்னென்ன மிஸ் இருக்குது டிஃப்ரென்ஸ் ஹவுஸ். அண்ட் ஹவுஸ் ஆஃப் ஸ்னோ, டென்ட், ஹவுஸ் போட், மல்டி ஸ்டோரிட் பில்டிங்ஸ், இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் ஹவுசஸ். அந்த டிஃப்ரென்ஸ் ஹவுசஸை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன், டென்ட். டென்ட் அப்படின்னாலே நம்ம அதை எப்போ யூஸ் பண்ணுவோம், எப்போ நம்ம அதை மேக் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் வெக்கேஷன் டூர் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லோரும் போகிறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணுறோம், தங்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் டென்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸ் எல்லாம் போட்டு டென்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம லெசன்லேயும் ஸ்கூல்லேருந்து என்ன எங்கே போகிறாங்க, கேம்ப்புக்கு போகிறாங்க. ஸோ அவங்க கேம்புடைய ஃபஸ்ட் டேஸ் டில் லாஸ்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஸ்டார்ட் த லெசன். ஓகே. எஸ். My name is Nazim. I live in Singapore. Yes. Nazim Singapore la vaazhndirukkar. Since yesterday there is a lot of activities in our school. I think school la nariya activities nadandhudu. I will go on for a week. Do you know why? There is a camp being held in our school. Children have come from many places for the கேம்ப். ஸோ கேம்ப் போகிறோம் அப்படின்னா, ஸோ மோர் தென் பிளேசஸ் என்ன பண்ணிட்டு போவாங்க, விசிட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி என்ன, ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னமும் அது என்னென்ன இருக்குது அதுக்குள்ளார அப்படின்ட்டு சம் நிறையா அந்த கேம்ப் அது போட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். டென்ஸ் ஹவ் பீன் புட் அப் ஆன் த கிரவுண்ட் ஃபார் எவ்ரி ஒன் டு ஸ்டே. எஸ், டென்ட் போட்டு என்ன பண்ணுறது, எல்லோரும் அதில் ஸ்டே தங்கிறது. சி, இதான் வந்து பார்த்தா டென்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இந்த தார்பா மாதிரி போட்டு ஒரு பேம்போ ஸ்டிக். பேம்போ ஸ்டிக்னா என்னன்னு தெரியுங்களா? மூங்கிலோடைய அந்த கட்டையை தான் வந்து பார்த்தா பேம்போ ஸ்டிக் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் போட்டாங்க. ஸோ டென்ட் போட்டதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்க, மிஸ் இது அழகாக இருக்கணும், மிஸ் நம்ம இன்னும் நிறைய டெக்கரேஷன் பண்ணலாம், நம்ம கிட்ட போர்டில் ரைட் பண்ணுறதுக்கு மிஸ் இந்த கலர் ரைட் பண்ணலாம், அந்த கலர் ரைட் பண்ணலாம், வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் நம்ம கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு நம்ம கிளாஸ் ரூம்ஸை நம்ம நீட்டாக வச்சுருக்கிறதுலேருந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ சேம் அதே தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களும் அவங்களுடைய டென்ட்டை பியூட்டிஃபுல்லாக அழகாக வச்சுருக்கணுன்றதுக்காக நிறையா ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்க்கணும். வி ஹாவ் டெக்கரேட் த ஸ்கூல் பியூட்டிஃபுல்லி. டெக்கரேட்னா என்னது, அலங்காரம். ஸோ நிறையா டெக்கரேட் பண்ணுறாங்க. சம் சில்ட்ரன் ஹவ் யூஸ் பீசஸ் ஆஃப் கிளாத் டு மேக் ஸ்ட்ரீமர்ஸ் ஃபார் த டோர்ஸ். சம் ஹவ் மேக் போஸ்டர்ஸ் யூஸிங் ஆல்மண்ட் ஷெல்ஸ். போஸ்டர்ஸ்னால் சுவரொடி, அது அந்த போஸ்டர் சொல்லுவோம் இல்லையா, அது ஆல்மண்ட்னா பாதம் ஷெல்ஸ் கொண்டு ஃபைல். அதர்ஸ் ஹவ் மேக் ரங்கோலிஸ் யூஸிங் ட்ரை லீவ்ஸ் அண்டு சா டஸ்ட். எஸ், என்ன பண்ணுறாங்க, ஹவ் மேட் ரங்கோலி, ஸ்கோலம் போகிறாங்க ட்ரை லீவ்ஸில். டுடே இஸ் த ஃபஸ்ட் டே ஆஃப் த கேம்ப். டுடே இஸ் ஃபஸ்ட் டே. ஸோ ஃபஸ்ட் டே எப்படி அவங்களுக்கு இருக்க போகுது. ஓகேங்களா? வி ஆர் வெரி ஹாப்பி. எஸ், நம்ம ஃபஸ்ட் டே எப்படி இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ கேம்பில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், என்னென்ன இருக்கும், ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபஸ்ட் டேக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் போவோம், என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ்.
இந்த மார்னிங் வி ஆல் காட் டுகெதர் அண்ட் சிட் டவுன் ஆன் த கிரவுண்ட் இன் எ சர்க்கிள். எஸ் ஒன் மார்னிங் ஃபஸ்ட் டே கேம்பில் அந்த மார்னிங் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்க்கிள் மெத்தடில் சிட் பண்ணியிருக்காங்க. ஈச் ஆஃப் அஸ் இன்ட்ரோடியூஸ் அவர் செல்ஃப் அண்ட் ஸ்போக் அவுட் அபவுட் வேர் வி கம் ஃப்ரம் அண்ட் வாட் வி லைக் டு ஈட். எஸ் நீங்கள் அவங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துக்குறாங்க. நான் இங்கேருந்து வரேன், என் பேர் கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு நேமை சொல்லிகிட்ருக்காங்க. அண்ட் அகெயின் எனக்கு இந்த ஃபுட்டு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைக் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்கள பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சில்ட்ரன் பாட் பிக்சர் ஆஃப் தேர் ஃபேமிலிஸ் அண்டு தேர் ஹோம். ஃபேமிலிஸ் அண்ட் தேர் ஹோம். எஸ் சில்ட்ரன்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய வீட்டில் இருக்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எவர் ஒன் ஸ்போக் அபவுட் தேர் ஹோம்ஸ் பீப்பின் குரூப் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு டாக். எஸ் பீப்பினுடைய குரூப் தான் வந்து ஃபர்ஸ்ட்டே டாக் பண்ணிகிட்ருக்காங்க. பீப்பின் இன்ட்ரோடியூஸ் ஹிம் செல்ஃப் அண்டு சே சி ஐ ஹாவ் கம் ஃப்ரம் மோலன் வில்லேஜ் இன் அசாம். இ ட்ரைன்ஸ் ஹெவ்லி இன் அவர் பிளேஸ் Hence our houses are made almost 10 to 12 feet above the ground. They are made on strong bamboo pillars. The inside of our house are also made of wooden house. இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஹவுஸு வுட்டாலே மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, நாட் ஃபார் மட் நாட் ஃபார் ஸ்டோன்ஸ் சாண்ட் சிமெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் த ஒன் வுட் ஒன்லி. ஸோ இன்சைடில் இருக்கிறது எல்லாமே வுட்டால் மேக் பண்ணியிருப்பாங்க. அவுட் சைட் அந்த பில்லை நடுவில் வந்து அந்த வெயிட் எல்லாமே வந்து சேஃப்னஸ்ஸாக அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து யார்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்டாங் பாம்போ அந்த மூங்கில் மரத்துக்கு கொடுத்துட்டாங்க. பில்லர் நம்ம ஹவுஸ்லாம் பில்லர் இருப்போங்க இல்லையா, பேஸ் மட்டும் ஸ்ட்ராங் பில்லர் பேஸ் மட்டும் வீக்கு பில்லர் ஸ்ட்ராங்கு சம்திங் சொல்லுவாங்க இல்லையா. எஸ் எஸ் நெக்ஸ்ட்டு நவ் இட் வாஸ் த கேம்லி ஸ்டோன் ஷி செட் ஷி ஐ ஹாவ் கம் ஃப்ரம் மணலி விச் இஸ் யர் ஹைல் ஏரியா. At our place it rains heavily and snows as well. Yes, எப்படி இருக்குமா, மழை அதிகமாக வரும். நெக்ஸ்ட்டு யார் சொல்கிறா, கேமலிஸ். மழை அதிகமாக வரும், நெக்ஸ்ட்டு ஸ்னோ பனி. என்னது இதெல்லாம், பனி பனியும் அதிகமாக இருக்கும். When it is very cold. Cold. ரொம்ப குளிராக இருக்கும். We like to sit in the sun. Yes, எங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கூலிங்காக இருந்தது அப்படின்னா ஐ மீன் ஸ்னோ டைமில் சன் எப்படா ரைஸ் ஆகும் எப்படா ரைஸ் ஆகுன்னா இந்த சன்செட்டில் ஐ மீன் சன் எப்படா ரைஸ் ஆகுன்னு அதை பார்த்துட்டே உட்காந்துட்ருப்போம். ஸோ அவளுக்கும் அதே மாதிரி தான். வி லைக் டு சிட் இன் த சன். அவர் ஹவுசஸ் ஆர் மேட் ஆஃப் ஸ்டோன் ஆர் வுட். ஹவுசஸ் மேட் ஆஃப் ஸ்டோன் ஆர் வுட். எஸ் இது வந்து இந்த ஹவுசஸ் வந்து எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டோன் ஆர் வுட், கல்லாலையும் மரத்தாலையும் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மித்தாலி அண்ட் அனுத் செட். மித்தாலி அண்டு அனுத் செட். மித்தாலி அண்ட் அனுஜ் ஹவ் கம் ஃப்ரம் டெல்லி. அவங்க எங்கேருந்து வராங்க, டெல்லி. எஸ் டெல்லி அப்படின்னாலே அங்கே மோஸ்ட் ஆஃப் ஹவுசஸ் எல்லாம் எப்படி இருக்கும், பில்டிங்ஸ் தான். தேஷ் ஆஃப் pictures of the Delhi to everyone in one picture seem very high buildings. Pippin said, oh such tall houses, பெரிய வீடாக இருக்கும், how do you climb up? So நீங்கள் எப்படி வருவீங்க எப்படி போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சி எப்படி இருக்கு பாருங்க, இதான் வந்து பார்த்தா டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த ஹவுசஸ் எப்படி இருக்கு, நல்லா பெருசாக ஹைட்டாக இருக்கு இல்லையா. இது டெல்லியில் இருக்கு, இதுதான் ஹவுசிங் போர்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா.
பீப்புள் ஃப்ரம் வில்லேஜ் அண்ட் டவுன்ஸ் கம் டு பிக் சிட்டிஸ் லைக் டெல்லி இஸ் சச் ஆஃப் வர்க் எஸ் அண்ட் கேபிட்டல் அப்படின்னு இந்தியா கேபிட்டல் அப்படின்னா டெல்லி தான் சரி ஓகே மோஸ்ட் ஆஃப் அந்த ஒர்க்குக்காக எங்கே போவாங்க அப்படின்னா சச் ஒர்க் வேலையை தேடி டெல்லிக்கு போகிறது தோஸ் பீப்புள் ஆஃப்டர் செட்டில் இன் த சிட்டி தேர் ஆர் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் த பீப்புள் லிவிங் ஹியர் அண்ட் த ஸ்பேஸ் இஸ் லெஸ் ஸோ நிறையா பீப்புள்ஸ் இங்கே வாழ்கிறாங்க இடமே இல்லை மெனி பீப்புள்ஸ் டு நாட் ஹாவ் ஹவுசஸ் அட் ஆல் ஸோ நிறையா பீப்புளுக்கு அங்கே என்ன இல்லையா வீடே இல்லை தே ஹாவ் டு லிவ் இன் சிலோம்ஸ் சிலோம்ஸ்னால் என்னன்னு தெரியுங்களா ஐ மீன் அந்த சிலோனில் தங்கியிருக்கேன் அப்படின்னு அவங்க மல்டி ஸ்டோரிஸ் ஃபுட்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஃபுட்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல தங்கியிருக்கேன் அண்ட் மெனி பீப்புள்ஸ் டூ நாட் ஹாவ் தட் எய்தர் பீப்புள் ஸ்லீப் வேறவா தே ஃபைன் பிளேஸ் ஸோ எங்கேனாலும் இடம் கிடைக்கும் ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணிப்பாங்க தூங்குவாங்க அந்த ரோடு அந்த ஃபுட்பாத் நடக்கிற வழியில் தூங்குவாங்க ரோட்டில் தூங்குவாங்க ரயில்வே ஸ்டேஷனில் தூங்குவாங்க இன்டீட் ஷெல்டர் சீனியர் மேஜர் ப்ராப்ளம் இன் பிக் சிட்டிஸ் ஷெல்டர்னால் தங்கும் இடம் பட் ஆனால் இவ்வளோ பெரிய சிட்டியில் தங்கும் இடம் தான் அதிகமாக இல்லை அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க ஒரு பர்சனுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஃபுட்டு dresses and shelter places yes this is a needed for every person but adu illa appadina nammala enna pannanum leave next day ku nammala leave vaalave mudiyadu yes so why reason why wanted to shelter house edukaga thangum or veedu thevai namak appadina so protect ourselves some natural disasters rain wind, snow, hot, summer season, some insects. ஸோ இங்கிட்ட இருந்தாலும் நம்மளை நம்ம என்ன பண்ணிக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு நமக்கு டெஃபினட்டாக என்ன தேவை ஷெல்டர்ஸ் தங்குமிடம் தேவை ஓகேங்களா தட்ஸ் த எண்ட் ஆஃப் அவர் டாபிக் I hope you all understand this topic. If you have any doubt, please have questions in our WhatsApp group. Remaining we will see later. Also, do not forget to learn. So, okay students, before lesson, Korean, each one by one, hard words, fill-ups, question answers, name the following. So, one by one, you can read it. Okay, read the question and answers. Thank you. Thank you, students.